வெல்கம் டு தட்ஸ் குக் ஹவுஸ். வீட்டிலேயே சூப்பராக நல்ல டார்க்கஸ்ட் ஸ்டெயினோட நம்ம மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெல்லம் கூட சேர்த்திக்கலாங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் எடுத்துக்க போகிறோம். சீரகம் சேர்க்கறதுனால நம்ம மெஹந்தி நல்லா ரெட்டிஷ் கலரில் வருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்திக்கலாம். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேஸ்டான டின் ஏதாவது எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரசகுல்லா டின் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எம்டி டின்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத பாத்திரம், ஏதாவது அலுமினிய பாத்திரம், பால் பாத்திரம் ஏதாவது தீஞ்சு போனது இருக்கும். ஆனால் ஃப்ளாட் பாட்டம்டாக இருக்கணும். நம்ம இது மறுபடியும் குக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ அது மாதிரி ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ரொம்ப குறுகலாக சின்னதாக மில்க் மெய்ட் மாதிரி டின்னெல்லாம் எடுத்தோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. இதில் ஒரு சின்ன டம்ளர் நடுவில் வைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். சின்ன கப் கூட நம்ம எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. அலுமினியம், ஸ்டீல், பீங்கான் இந்த மாதிரி எது வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நல்லா உள்ளே இறங்கணும். இதோட ஹைட் வரைக்கும்லாம் அது இருக்கக்கூடாது. இப்போ நடுவில் இந்த சீரகம் சர்க்கரை இந்த கலவையை சேர்த்திக்கலாம். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் நல்லா இதை ஓரத்தில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நடுவில் காலியாக இடம் வச்சுட்டேன். அது மேலே தான் இந்த டம்ளரை வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு மேலே வெயிட்டுக்காக நம்ம சொம்பு இல்லைன்னா ஏதாவது நல்லா கீழே டூம் ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஏதாவது பாத்திரம் எடுத்துக்கணும். கீழே டூமாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி இந்த டின் மேலே வச்சோன்னா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். உள்ள தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஓரங்கள்லேருந்து ஸ்டீம் வெளியே வருங்க. அது அதிகப்படியாக வெளியில் வராத மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த உள்ளே வச்ச டம்ளரில் நிறைய மெஹந்திக்கான ஆயில் கலெக்ட் ஆகும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலன்னா ப்ரிகாஷனாக, இது ஆப்ஷன் தான், பட் நம்ம இது மாதிரி ஒரு கிளாத், நல்லா திக்கான கிளாத் இல்லைன்னா ஒரு கிளாத்தை நாலாக மடித்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக நம்ம சீல் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வேப்பர் அந்த ஸ்டீம் எல்லாமே உள்ளேயே இறங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உள்ளே இருக்கிற தண்ணி பார்த்திங்களா, நான் சும்மா ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன். இது வெயிட் பர்பஸ்க்காக தான், ஃபுல்லாக ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போது என்னுடைய அடுப்பில் இருக்கக்கூடிய சின்ன பர்னரில் இதை நான் வச்சு ஹையில் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்னர் ரொம்ப ரொம்ப சின்னது. ஒருவேளை உங்களுடைய அடுப்பில் 2 பர்னர் இருக்குன்னா அதில் சின்ன பர்னரில் வச்சு மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. இதுக்கான நெருப்பு இந்த அளவுக்கு தாங்க நம்மளுக்கு இந்த பாத்திரத்துக்கு போகணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைலையும் வேண்டாம், ரொம்ப சிம்லையும் வேண்டாம். கரெக்டாக 8 நிமிஷம் இதை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. சூடாகவும் இருக்கும். நம்ம அவசரமாக எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய மெஹந்தி ஆயில் எல்லாமே கொட்டிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம கைப்பு இருக்கிற சூட்டில் அப்படியே எடுத்து கிச்சன் பிளாட்ஃபார்முக்கு மாற்றிடலாம். இந்த துணி எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ மெதுவாக அந்த சொம்பை எடுத்து பார்த்தோன்னா நடுவில் அந்த ஆயில் கலெக்ட் ஆகியிருக்கு இல்லைங்களா, இதை வச்சு தான் நம்ம மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆயிலுடைய கலெக்ஷன் வந்து குவான்டிட்டி மாறுங்க. இப்போ உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு தீஞ்சிருச்சு. இந்த கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தீஞ்சிருக்கு இந்த டின்னு சொல்லிட்டு. இந்த டம்ளர்லாம் பாருங்கள், இந்த கேரமலைஸ் ஆன சுகர் அப்படியே ஒட்டி இருக்கு. ஸோ இது அந்த டின்லேருந்து எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்க. ஹார்டாக இருக்கும், நம்ம அவசரமாக எடுத்தோம்னா இது கொட்டிடும். இப்போ இந்த ஆயிலை ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே நான் இதை பேஸ்ட்டாக மாற்றணும் இல்லைங்களா, அதுக்காக மருதாணி பவுடர், நார்மலான ஹென்னா பவுடர் தாங்க சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம எந்த விதமான மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், மைதா மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா இது நம்மளோட நெயில்ஸ்லேயும் ஸ்கின்லேயும் ஸ்டிக்காகி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக பண்ணுறோம். இந்த ஆயில் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆகியிருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த மருதாணி பவுடரை சேர்த்தி கட்டிகள் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதிக நேரம் அடுப்பில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயில் எல்லாம் ட்ரை ஆகி உள்ளே இருக்கிற டம்ளர்லையும் கட்டி ஆகி குறைஞ்சிருங்க. சீக்கிரமாக 2-3 நிமிஷத்தில் எடுத்துட்டோனாலும் ரொம்ப ஆயில் கலெக்ட் ஆகாது. ஸோ நான் சொன்ன மெத்தட் படி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃப்ளேம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத உங்கள் அடுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ஆயில் கலெக்ட் ஆகியிருக்குமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக ஆயில் கலெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நெய்யில் நம்ம வச்சு பார்க்கலாம். ரன்னியாக இல்லாமல் அப்படியே திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம இப்படியே கூட எடுத்து நம்மளோட நெய்யில் அப்ளை பண்ணிக்கலாங்க தாராளமாக.
பட் நம்ம கோன் ரெடி பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொடுக்க முடியும். அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம மெஹந்தி மாதிரி கையில் போட்டுக்கிறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் கோன் செய்கிறேன். இந்த கோன் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ராச் பேப்பர்ஸ், அதாவது கிஃப்ட் பேப்பர்ஸ்லேருந்து பிட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நான் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருப்பேங்க. இந்த மாதிரி பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா பாயிண்டட் டிப்பாக வர மாதிரி கோன் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு பதிலாக நம்ம கிஃப்ட் பேப்பர்ஸ் இல்லைனா பால் கவரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். செல்லோ டேப் வச்சு கீழேருந்து சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் செல்லோ டேப் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மெஹந்தியை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். கீழே டிப் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, மேலே நல்லா ரோல் பண்ணி செல்லோ டேப்பை முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். லீக்கேஜ் எதுவும் இருக்கக்கூடாது, அதுதாங்க நம்மளுக்கு மெயின். இப்போ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஷார்ப்பாக பாயிண்டடாக இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம 5 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணலாங்க, மெஹந்தி நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நான் செஞ்ச அன்னைக்கு நைட்டு என்னோடய நெயில்ஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை ஓவர் நைட் நம்ம விட்டுறணும், அப்போ தான் நல்ல கலர் கொடுக்கும். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உள்ளங்கையிலையும் மருதாணி மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அடுத்த நாள் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உள்ளங்கையில். இதை நான் 1/2 hour தாங்க வச்சேன், உள்ளங்கையில் போட்டது 1/2 hour தான் வச்சேன். நான் ஓவர் நைட் வைக்கவே கிடையாது. ரிமூவ் பண்ணும்போது லைட் கலரில் இருந்தது, பட் மார்னிங் பார்த்தா நல்ல கலராக இருந்தது. நெயில்ஸில் எல்லாமே நான் மார்னிங் தான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். கலர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா. நம்பவே முடியாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இந்த மெஹந்தி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்னும் டார்க்கர் கலர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் நம்ம அப்ளை பண்ணலாம். பட் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணும்போது ஒரு கலர் இருந்தது பார்த்தீங்களா, அதை விட சாயந்தரம் ஆக ஆக நல்ல கலர் வருங்க நெயில்ஸில். இன்னுமே டார்க்கர் கலருக்கு இன்னொரு டைம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாயந்தரம் கலர் வந்திருக்குன்னு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டு செகண்ட் கோட் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இது பண்ணி காமிச்சிருக்கேன். இதையும் நைட் ஃபுல்லாக நம்ம விட்டுறலாம். இப்போ மார்னிங் நான் இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்கள் எந்த அளவுக்கு ஒரு டார்க்கர் மெரூன் கலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக ஒரு பிரைடல் மெஹந்திக்கான எஃபெக்ட். என்னோடய ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நான் 1st coat பண்ணியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, ஒரு டைம் அப்ளை பண்ணதுக்கு ஒரு கலர் வந்திருக்கு, 2 times அப்ளை பண்ணதுக்கு ஒரு கலர் வந்திருக்கு. சூப்பராக இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ டார்க்காக ஒரு ஸ்டெயின் இருக்குது பாருங்கள். இப்படி பிரைடல் மெஹந்தி தாங்க அந்த அளவுக்கு ஒரு மெரூன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நான் இந்த டம்ளர்லாம் க்ளீன் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா இது நிறையா பேர்த்துக்கு டவுட் வரும், இது க்ளீன் ஆகுமா ஆகாதா, மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி டின் இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். நான் இதுலேயும் இதை செய்வேங்க, இந்த அளவுக்கு தான் க்ளீன் ஆகும். ஸோ நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம எந்த அளவுக்கு ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணாலும் இந்த அளவுக்கு தான் க்ளீன் ஆகும். அதனால தான் நம்ம யூஸ் இல்லாத ஒரு வெஸில் இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னது. இங்கே பார்த்தீங்களா இதோட ஹைட் வந்து இந்த பாத்திரத்தில் அதிகமாக இருக்குது டம்ளர். ஸோ நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணும்போது சின்ன கப்பு யூஸ் பண்ணி தாங்க பண்ணுவேன். ஹைட்டு கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அந்த சொம்புலேருந்து அந்த தண்ணி ட்ராப்ஸ் கரெக்டாக சென்டரில் பர்ஃபெக்டாக விழுகும், வேஸ்ட் ஆகாமல். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.